ஸோ ஹாய் கைஸ் நான் உங்கத்துலேருந்து என்ன பானி சார் இன்னைக்கு சண்டே கேவன்டே ஸோ உங்களுடைய கேள்விகளுக்கு என்னுடைய பதில்கள் ஸோ கேள்வி பதில்குள்ளே போகிறக்க முன்னாடியே ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் நம்ம ப்ராணிக் ஹீலிங் ஒர்க் அதாவது பேசிக் ப்ராணிக் ஹீலிங் ஒர்க் வந்து தஞ்சாவூரில் மே மாதம் பதினோராம் தேதி பன்னிரெண்டாம் தேதி கண்டெக்ட் பண்ணுறாங்க ஸோ இதுதான் டீட்டெயில்ஸ் கீழே அட்ரஸ் அண்டு காண்டாக்ட் நம்பர் வந்து கீழே இருக்குது ஸோ ட்ரெயினர் வந்து சதீஷ் சார் தான் வந்து ட்ரெயின் பண்ண போகிறார் ஸோ அவர்கிட்ட தான் நான் படிச்சுக்கிட்டேன் நான் வழக்கமாக சொல்கிறது தான் என்றைக்குமே நான் ஒன்று ப்ராக்டிஸ் பண்ணாமல் நான் அந்த விஷயத்த என்றைக்குமே சொல்ல மாட்டேன் ஸோ நான் போய் பார்த்தேன் போன தடவையும் சொல்லியிருந்தேன் அதுக்கு தஞ்சாவூர் போனவங்களும் இருந்தாங்க திருச்சியும் போயிருந்தாங்க அப்படின்னு நம்புகிறேன் ஸோ அவங்கள்கிட்ட இருந்தும் நல்ல ஒரு பாசிட்டிவான ஒரு ஃபீட்பேக் இருக்குது நான் அதை படிச்சுட்டு வந்ததுலேருந்து ஒரு சில விஷயங்கள்லாம் செஞ்சு பார்க்கும்போது அது பாசிட்டிவாக ரிசல்ட் இருக்குது ஸோ அந்த ஒரு நம்பிக்கையிலையும் இது உண்மையாலுமே ஒர்க் ஆகுது அப்படிங்கிற அந்த ஒரு காரணத்தினால தான் நான் உங்களுக்கு வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறதுக்கு உண்டான காரணம் ஸோ விருப்பப்படக்கூடியவர்கள் தாராளமாக அதில் பார்ட்டிசிபேட் பண்ணிக்கலாம் கற்றுக்குங்க உங்களுக்கு தெரியும் அதுக்கு போயிட்டு வந்து அந்த கற்றுக்கும் போது அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் ஸோ விருப்பப்படக்கூடியவர்கள் தாராளமாக போயிட்டு வரலாம் அண்ட் அந்த காண்டாக்ட் நம்பர் இருக்குது அப்படிங்கிறக்காக நாள் முழுக்க நிறைச்சி கூப்பிடாதீங்க அவங்களுக்கு வேறு வேலைகளும் உண்டு வேறு ஒரு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ சாயங்கால நேரத்தில் கூப்பிடுங்க ஒரு ஆறு ஏழு மணிக்குள்ள கூப்பிட்ற மாதிரி பார்த்துங்களேன் ரொம்ப பர்சனல் லைஃப்பில் தொந்தரவு பண்ணுற மாதிரி வேண்டாம் ஒரு ஆறு ஏழு மணிக்குள்ளே கூப்பிட்ற மாதிரி பார்த்துங்க இது நான் என்னுடைய பர்சனல் இதை சொல்கிறேன் அவருன்னு சொல்ல சொல்லலை நானாக சொன்னேன் எத்தோடைய யாரும் இல்லை எனவே இப்போ நம்ம வந்து குள்ள போகலாம் ஸோ முதல் கேள்வி இது போன வாரம் எடுத்து வச்சுருந்தேன் இவங்களுக்கு கமெண்ட் பண்ணிட்டேன் பட்டு யார் பேர் தெரில யூஸர்னு இருக்குது இவங்களை வந்து ஒரு பதினேழு வயசு பொண்ணா ஸோ இவங்களுக்கு வந்து ஆன்மீக நாட்டம் இறை நாட்டம் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்குது ஆனால் இவங்க வந்து டாக்டர் ஆகணும் அப்படிங்கறதே இவர்களுடைய கனவாக இருக்கான் ஸோ இப்போ நான் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கேட்குறாங்க இந்த மாதிரி நிறைய பேர்த்துக்கு சந்தேகம் அப்படிங்கிறது உண்டு இப்போ நம்மளுடைய ஸ்பிரிச்சுவல் பீப்புள் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பிளேலிஸ்ட்டுக்குள்ளே போய் பாருங்கள் நிறைய ஞானியர்கள் பார்த்தீங்கன்னா அந்த கண்டென்ட் எல்லாமே இருக்கும் அதில் ஒரு சிலர்லாம் பார்த்தோம்னா திருமணமாகி வீடு நிறைஞ்சு குழந்தைகளோட வேலைக்கு போயிட்டு தினமும் அந்த மார்னிங் நைன் டு ஃபைவ் ஜாப் இருக்கு பாருங்கள் அந்த மாதிரி வேலைக்கு போயிட்டு அவர்கள் அப்போவும் அந்த ஆன்மீக நாட்டத்தில் இருந்தவர்கள் தான் அவர்கள் வந்து இறைநிலையை உணர்ந்து அந்த சித்துக்கள் எல்லாம் வாய்க்க அவர்கள் அதே நேரத்தில் குடும்பத்தோடமும் இருந்து அவங்க தங்களுடைய அந்த சமாதி நிலை வரைக்கும் போன ஆட்கள் உண்டு அதனால் ஆன்மீகம் வேற தனிப்பட்ட வாழ்க்கை வேற அப்படிங்கிறதெல்லாம் இல்லை அந்த குடும்பம்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லி போகும்பொழுது அவர்கள் அந்த ஒரு முதிர்ந்த நிலை அவர்களுக்கு ஒரு சில நேரங்களில் அந்த தனிமை தேவைப்பட்டது அதனால் அவர்கள் போனாங்க மத்தபடி ஒரு சிலர் திருமணமே ஆகாமல் இருந்தாங்க அப்போ அவர்களுக்கு அது மேலே நாட்டம் இல்லை அதனால் அவங்க போனாங்க நம்மளும் அப்படி போகணுன்னு அவசியம் இல்லை அப்போ அப்படி போகணுன்னு அவசியம் இல்லை தேவையில்லைங்கிறதையும் எடுத்து காட்டுவதற்காக தான் இந்த மாதிரி ஞானியர்கள் குடும்பத்தோடு இருந்தும் அந்த ஞானியர்களாக அவர்கள் மாறினவர்கள் ஒரு வாழ்க்கையில் நமக்கு வந்து உதாரணமாக இருக்கிறதுக்காக அவர்கள் வந்தாங்க ஒரு ஏறத்தாழ்வு ஒரு நூற்றம்பது வருஷம் இரநூறு வருஷத்துக்கு உள்ளாக இருந்தால் பெரிய ஒன்றும் புராண காலமெல்லாம் கிடையாது ஜஸ்ட் ஒரு நூற்றம்பது இரநூறு வருஷத்துக்கு முன்னாக இருந்தவர்கள் தான் அதனால் நீங்கள் டாக்டர் ஆகணும் இந்த இது இந்த பொண்ணுக்குன்னு இல்லை யாராக இருந்தாலும் சரி உங்களுக்கு வாழ்க்கையில் என்ன ஒரு விருப்பம் இருக்கோ மனப்பூர்வமாக அந்த விருப்பத்தையும் அடைஞ்சிக்கிட்டு ஞானப்பாதையிலையும் இருக்கலாம் ஏன்னா ஞானப்பாதை அப்படிங்கிறது என்ன மன அமைதி மன ஒடுக்கம் என்னமற்ற நிலையில் எவ்வளோ நேரம் நம்மளால் அதிகமாக இருக்க முடியுது பற்றற்ற ஒரு வாழ்க்கையில் நம்மளால் எவ்வளோ நேரம் எப்படி இருக்க முடியுது அப்படிங்கிறதான் ஆன்மீகம்ங்கிறது வேறு ஒன்றும் இல்லை எண்ணங்கள் எழுவதாகவும் உணர்ச்சிகள் எழுவதாகவும் அது மேலே ஆட்கொள்ளப்பட்டு நம்ம அது மேலே அடிமைப்பட்டு இருக்கிறதுனால தான் நமக்கு இந்த கர்மங்கள் அப்படிங்கிறது இருக்குது பந்தங்கள்னு இருக்குது மோட்சத்திற்காக பாடுபட வேண்டிய ஒரு அவசியமாக இருக்குது இதை ஹேண்டில் பண்ணிட்டோன்னா யோகா சிஸ்டமில் ரொம்ப அழகாக சொல்கிறாங்களே ஸோ நீ சராசரியும் உன்னுடைய வேலையை செஞ்சுட்டே இரு நீ வந்து அந்த பந்தங்களுக்கும் இதுக்கும் வந்துட்டு நீ என்னுடைய உணர்வுகளுக்கும் பந்தங்களுக்கும் நீ வந்து ஆட்கொள்ளப்பட்டவனா இருக்காத மற்றபடி செயலை நீ வடுக்கு செஞ்சுட்டே இரு மோட்சம் தானாக கிடைக்க ஆரம்பிச்சிரும் இதுதான ஜீவன் முக்தர் நிலை அப்படின்னு சொல்லக்கூடியது ஸோ அதனால் அதையும் இதையும் நம்மளுடைய வாழ்க்கையும் ஆன்மீகத்தையும் பிரித்து பார்க்கணுன்னு அவசியம் இல்லை எப்பேற்பட்டவரும் யாராக இருந்தாலும் தாராளமாக அந்த ஞானியராக மாற முடியும் எதை பொறுத்தது அது முழுக்க முழுக்க மனது நிலையை பொறுத்ததே ஆன்மீகம் அப்படின்னு சொல்லக்கூடியது சரிங்களா ஸோ டாக்டர் ஆகிற வாழ்த்துக்கள் அடுத்தது சத் சாந்தி மணிமாறன் அவங்க என்ன கேட்குறாங்கன்னா எந்த ஒரு குறையும் இல்லாமல் இருந்தாலும் குழந்தைகள் பேச ஆரம்பிப்பது தள்ளிப்போவது எதனால் பேச வைப்பதற்கு ஏதேனும் வழி உண்டா மற்ற குழந்தை கூட குழந்தையெல்லாம் முதல்ல விளையாட விடுங்க இன்னைக்கு எல்லாம் எங்க எங்கள் ஏரியாவில் குழந்தைங்க இருக்குது இது எங்கே விளையாடுது ஒரு குழந்தைகளும் வெளியே ஒன்றும் பார்க்க முடிய மாட்டேங்குது அந்த மண்ணை தொட்டால் ஏய் அப்படிங்கிறது அந்த பால் டிச்சு குழு ஒன்று தான் ஏய் அப்படிங்கிறது எங்கே இந்த எழுபது எண்பது தொண்ணூறில் பிறந்தவெல்லாம் பாருங்கள் அந்த பொண்ணுங்களுக்கு அந்த மாதிரி இது எப்படி இருக்கும் அதுக்கு நொண்டி விளையாடும் அந்த பல்லாங்குழி விளையாடும் அந்த கல் போட்டு விளையாடும் எல்லாம் தரையில் மண் தரையில் பட்டது தானே இப்போ அந்த கை தானே இருந்திருக்கும் அது மூக்கை துடைக்கிறது கண்ணை துடைக்கிறது வாயை துடைக்கிறது எல்லாம் மண்ணு தானே பசங்களில் ரோட்டில் ஆடாத ஆட்டமா இல்லை கிரவுண்டில் போய் ஆடாத ஆட்டமாக அந்த டிச்சுக்குள்ளூர் இந்த பால்லை நாலு தட்டு தட்டிட்டு அப்படியே போட்டு விளையாண்டுட்டு ஏதாவது கொடுத்தா அதையே தின்னு போட்டு மறுக்க விளையாண்டா விளையாண்டா யார் குடம்பு சரியில்லாம் வந்தது எந்த குழந்தையாவது இந்த மாதிரி பேசாமல் இருந்தது அப்படின்னு சொல்லி என்றைக்காவது இந்த எழுபது எண்பது தொண்ணூறில் ரூபாய் ரொம்ப சொற்பமான அளவில் பார்க்கலாம் அது இயற்கையாகவே அந்த உடம்பே வந்து அந்த ஏதோ ஒரு பாதிக்கப்பட்ட ஒரு நிலையில் பிறந்த குழந்தைகள் அந்த மாதிரி பார்க்கலாம் மற்றவங்களில் இந்த மாதிரி இருக்கான்னு பாருங்கள் அப்போ என்னென்னா வாழ்வியலே மாறிப்போச்சு குழந்தைகளை ஒன்று சேர்ந்து விளையாடவே விட்றதில்ல இது ஒன்று அடுத்தது என்ன அப்படின்னு சொன்னால் ஓவர் ப்ரொடெக்டிவ் நேச்சர் அப்பா அம்மாக்களே கெடுத்து வச்சிடுறீங்க இந்த அப்பா அம்மாக்கள் யார் இதே எழுபது எண்பது கிள்ளையும் தொண்ணூறு கிள்ளையும் இந்த மாதிரி ரோடு பூரா சுற்றி சுற்றி ரோட்டெல்லாம் அளந்து விளையாண்டவங்க தான் இன்றைக்கி இருக்கக்கூடிய இந்த டூ கே கிட்ஸுன்னு சொல்லக்கூடிய எல்லாத்தையும் கெட்டு கெ குட்டி சவர் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய ஆட்கள் இப்படி ஓவர் சுதந்திரம் ஓவர் ப்ரொடெக்டிவ்னஸ் அடிக்கிறதும் இல்லை மிரட்டுறதும் இல்லை திட்டுறதும் இல்லை ஒன்றும் பண்ணுறதில்ல அதே நேரத்தில் ஒன்று பண்ண போனால் ஐய் நோ ஆ ஊ ஓங்கிறது ஏதோ கடாதை கிளாஸ் போகிற மாதிரி ஃப்ரீடமாக குழந்தைகளை விடுங்க ஒரு ஒரு குழந்தை ஒரு வேலை செய்கிறதுக்குள்ளே ஆ பண்ணாத ஆ ஊன்னப்பு எப்படி இருக்கும் அப்புறம் அது எப்படி பேசும் அப்போ நீங்கள் ஒன்று அதட்டிகிட்டே இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் அது ஒன்று ஆரம்பிக்கிறதுக்குள்ளே ஒரு அதட்டை அதட்டுறோம்னா அப்போது அது மனதளவில் பாதிக்கப்பட்டுரும் குழந்தைகளுக்கு அப்போ ஒன்ஸ் மனதளவில் பாதிச்சிருச்சு அப்படின்னு சொன்னால் அது எக்ஸ்பிரசிவ் ஆகாது எக்ஸ்பிரசிவ் ஆகலைன்னா என்ன ஆகும் அது பேசவே பேசாது இன்னொரு வேலை என்ன அம்மா வந்து எல்லாம் நிலாவை காட்டி சோறு ஊட்டி காக்காய் பாரு பாரு அது காக்காயின்னு சொல்லி கொடுப்பாங்க புறான்னு சொல்லி கொடுப்பாங்க நாய் ஆட்டுக்குட்டி பூனைக்குட்டின்னு எல்லாம் சொல்லி கொடுப்பாங்க மேலே வானத்தை பாருன்னு சொல்லிக் கொடுப்பாங்க இப்படியெல்லாம் சொல்லி 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 சோறு ஊட்டி அதுக்கு வெளியெல்லாம் வெளியே கூப்பிட்டு போய் இது பண்ணி செடி தலையை காமிச்சு பூவை காமிச்சு இப்படி காலம் இருந்தது குழந்தைங்க நல்லா தான் இருந்தது இன்றைக்கி இப்படியே உட்காந்துக்கிட்டே கிடையாது ஒன்றை கொடுத்தா போதும் அது இப்படியே பண்ணிக்கிட்டே இருக்கும் உங்களுக்கு இம்சு குறவுன்னு சொல்லி இந்த டிவியில் கார்ட்டூன் போட்டுறது இன்றைக்கி வேறு கார்ட்டூன் எல்லாம் உருப்படியாக இருக்குது டிவியில் தான் ஒன்று போட்டு விடுறது அது கண்ட கருமமெல்லாம் வரும் இன்றைக்கி இருக்கிற குழந்தைய எல்லா சினிமா பாட்டையும் பாடுது அதுக்குண்டான அர்த்தம் அதுங்களுக்கு புரியறதில்ல அப்போ அதை எல்லாம் அறகுறையாக போட்டுக்கிட்டு தான் இருக்குதுங்க அது இப்படியே வெறுக்கு வெறுக்குன்னு பார்த்துக்கிட்டே இருக்குது எல்லா குழந்தைங்கள்தான் அப்புறம் இந்த மொபைல் மொபைல் ஃபோன் வந்து ரெண்டு வயசுக்கு உட்பட்ட குழந்தைகளுக்கு கொடுக்கவே கூடாது மூல வளர்ச்சியே தடைப்பட்டு போயிடும் அப்படிங்கிறாங்க இன்றைக்கி அதே மருத்துவ சொல்கிறாங்க நீங்கள் என்ன பண்ணுறீங்க இப்போ கொடுத்தா தாங்க அது எப்படி கொடுத்தா சாப்பிட்றான் நீங்கள் தான் பழக்கினீங்கிறத ஒத்துக்க மாட்டீங்க கொடுத்தா தான் சாப்பிட்றான் நாம முதல்ல உங்களை தான் போட்டு சாத்தணும் குழந்தைய சாத்தி ஒரு யூஸும் கிடையாது பெரியவங்கள தான் போட்டு சாத்தாருன்னு சாத்தனம் அதனால் இந்த மாதிரி எல்லா தப்பையுமே அப்பா அம்மாவும் பெரியவங்களெல்லாம் பண்ணியும் போட்டு குழந்தை பேச மாட்டேங்குதுன்னு சொன்னால் எப்படி பேசணும் அது குழந்த அதனால தான் பேர் குழந்தை அதை தான் நம்ம தான் சரியாக வளர்த்தி கூப்பிட்டு போனோம் அப்போ பிரச்சனை நம்மகிட்டிருக்கு குழந்தை ஏன் பேசலைன்னா குழந்தை எப்படி பேச வைக்கணும் அது மந்திரமாக போட முடியும் ஒன்றும் கிடையாது அப்போ நீங்கள் இந்த மாதிரி எல்லாம் பண்ணுனீங்களான்னு முதல்ல பாருங்கள் இந்த மாதிரி எல்லாம் இருக்கிறீங்களான்னு முதல்ல பாருங்கள் குழந்தை வீக்காகவே இருக்கிறாங்க டாக்டர்கிட்ட போயிட்டு வந்தால் அவர் மருந்து மாத்திரை கொடுத்தாருங்க அதை சாப்பிடு அதை சாப்பிட நிறைய இன்ஸ்டாகிராம் டாக்டர்ஸ் நிறைய பேர் இருக்கிறாங்க அது அப்படிங்க இப்படிங்க ஏன் காலங்காலமாக எல்லாம் அதே பழைய சோத்தையும் குடிச்சிட்டு கஞ்சி குடிச்சிட்டு எல்லாம் ஆடின ஆட்டம் தான் ஏன் எழுபது எண்பதுல எல்லாம் போடணும் தொண்ணூறில் போடணுன்னு சோரே கிடைக்காது நிறைய பேர்த்துக்கு அப்படி கஷ்டப்பட்ட ஆட்களையும் எனக்கு உங்களுக்கு தெரியும் ஆனால் இன்றைக்கி அவன் நல்லா இல்லையா உடம்பு தெம்பா இல்லையா அப்போ அந்த ஒரு மனோநிலை திடமாக இருந்தது இதுதான் இருக்குது இதுதான் சாப்பிட்ணும் அப்படின்னு சொன்னால் சாட்டு போட்டு ஆடின ஆட்டம் வெயிலாவது மழையாவது இன்றைக்கி அந்த சுதந்திரம் இல்லை மனசில் திடம் இல்லை எதை ஒன்று பேச போனாலும் அதை அதட்டி அமைதியாருன்னு சொல்கிறது இப்போது கேட்ட மாடர்ன் இது இப்படி தான் இருக்கும் யார் சொன்னால் இது நீங்கள் இதே இந்த ஒரு அந்த அன்மாடனில் தானே நீங்களெல்லாம் வளர்ந்துருப்பீங்க நீங்கள் இன்றைக்கி உறுப்பு இல்லையா நல்லா தானே இருக்கீங்க அப்போயும் இன்றைக்கி இருக்கிற குழந்தைங்களுக்கு இந்த தேவையில்லாத ஒரு ஆடம்பரம் தேவையில்லாத ஒரு பூ ஒரு பூதம் பூதம் காமிக்கிற வேலை எதுக்கு இல்லையா அதனால் முதல்ல அப்பா அம்மாக்களும் பெரியவங்களும் கொஞ்சம் திருந்துங்க வேறே ஒரு தடவை கோயம்புத்தூரில் அந்த ப்ரூப் ஃபீல்ஸ்னு ஒரு மால் இருக்குது மேலே போய் இப்படி நின்று பார்த்துட்ருக்கேன் தாத்தா பாட்டி எல்லாம் இருக்காங்க அப்பா அம்மா இருக்காங்க ஒரு சின்ன குழந்தை இருக்குது அது கீழே போட்டு உருண்டுக்கிட்டு இருக்குது எனக்கெல்லாம் தேவைப்பட்டதாக எங்கள் அம்மா ஒரு பார்வை பார்த்தாங்கன்னா போதும் கப்பு சிப்புன்னு அப்படியே எல்லாம் அத்தனை நாடியே அடங்கி ஒடுங்கிரும் அந்த குழந்தை கீழே போட்டு உருண்டுக்கிட்டு இருக்காங்க ஒருத்தர் ஒன்றுமே சொல்லலை அந்த பாட்டி எதாவது சொல்லணுன்னு முற்படுவாங்களா இருக்கும் மா அது மாப்பிள்ளையோ பொண்ணோ எனக்கு தெரியல அவங்க ஏதாவது சொல்லுவாங்களோன்னு அந்த அம்மா இருக்கும் போட்டு பிரிச்சுருவாங்க அப்படியே அவளெல்லாம் இந்த மாதிரி எதோ ஒன்று பண்ணணுன்னு வச்சுக்கங்களேன் பிரித்து அட்டி அடித்து காய போட்டு அந்த ராஜுக்கரன் இப்படி வாடான்னு ஒன்று முறிச்சு தூக்கி வீசிட்டு அடுத்தால பிடிக்கி போகலாம் அந்த மாதிரி தான் இருக்கும் அப்போ ஒழுக்கம் இருந்தே வந்தது பாடியில் இம்யூன் சிஸ்டம் அதுலேயே பூஸ்ட் ஆகிரும் இன்றைக்கெல்லாம் அதெல்லாம் பண்ணுறீங்க நீங்கள் முதல்ல பிரச்சனையும் பெரியவங்க கிட்ட தாங்க வர்றது சரி அருள் ராஜா அப்படின்னு சொல்கிற குரு என்ன கேட்குறான்னா பிராணாயாமத்தில் இடகளை பிண்களை தான் தேவர்கள் அசுரர்கள் என்று எடுத்துக்கொள்ளலாமா ஏன் அப்படியெல்லாம் எடுத்துக்கிறீங்க பேசமும் கப்ஜிமன் இடகளையும் பெண்களையும் பிராணாயம் உங்களை யார் இந்த லிங்கேஜுக்கு போக சொன்னது நான் சொல்கிறேன் அது என்னென்ன பட் ஏன் இந்த குழப்பிக்கிறீங்க ஒரு காரியம் புரியல அப்படின்னு சொன்னால் ஏன் இந்த குழப்புக்கு இது இது பண்ணி இது தெரிஞ்சுக்கிட்டு இப்போ நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அது அது இப்போ தேவர்கள் அசுரர்கள் இல்லைன்னா இப்போ என்ன பண்ண போகிறீங்க நான் வேறு தான் மாற்றி சொல்கிறேன் இப்போ என்ன என்ன ஆக போகுது இப்போ ஏன் உங்களுக்கு தேவையில்லாத ஒரு லிங்கேஜ் இப்படி போயிட்டு உருப்படியாக பண்ணுற ஒன்றையும் பண்ண மாட்டோம் என்ன பண்ணுவோம் தெரியுங்களா இப்போ பார்க்குற புராணத்தை எல்லாம் நாங்கள் இது கூட லிங்க் பண்ணிகிட்டே வருவோம் அது சரியாக லிங்க் பண்ணுறமானு தெரியாது கண்டதெல்லாம் யோசிச்சு நம்மளாம் ஒரு கான்செப்ட் க்ரியேட் பண்ணி இது இப்படி தான் இருக்கும் இது அப்படி தான் இருக்கும் இது அப்படி இப்படின்னு ஒரு ஒரு இதுக்கு போயிட்டு ஆல்ரெடி தியானங்கிறது எண்ணம் மற்ற நிலைங்கிறது இதில் இந்த கண்டதெல்லாம் யோசிச்சோம்னு வச்சுக்கோங்களேன் அந்த எண்ணம் வந்து எச்ச பூஸ்ட் ஆகிட்டே தான் இருக்கும் இப்போ நான் என்ன பண்ணுறேன் இப்போ இப்படி போச்சுன்னா அந்த இதில் அதை சொன்னாங்க அதனால் இது தான் இருக்கும் ஏன் இடகளை பிங்களை தேவர்கள் அசுரர் இப்போ ஏன் வந்து அசுரர்கள்னு சொன்னீங்க அசுரர்கள் புராணங்கள் வந்து மோசமாக சொல்லுது இப்போ இது எது இடகளை பிங்களை அப்படிங்கிறது இப்போ எது மோசம்னு நீங்கள் சொல்வீங்க ஏன்னா ரெண்டு நாடியும் ஓடிட்டு தான் இருக்குது ரெண்டு மூச்சும் ஓடிட்டு தான் இருக்குது இடகளையும் ஓடுது பிங்களையும் ஓடுது இப்போ ரெண்டில் யார் தேவர் யார் அசுரர் எப்படி எப்படி இந்த டிஃப்ரென்ஸ் இதுக்கு வந்தீங்க நீங்கள் பிராணாயாமத்தில் இல்லையா இதெல்லாம் வேண்டாம் ஒரு ஒரு ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம் மூச்சு இழுத்த அடைச்சி விடு ரேசம் பூரம் கும்ப இவ்வளோ தான் இது எதுக்கு இந்த ஒரு கம்பேரிசன் அவங்க அசுரராக இருந்தானே தேவராக இருந்தானே இது என்ன ஆயர் என்னங்க நீங்கள் அப்போது அப்படி எடுத்துக்கொண்டால் அமிர்தம் சுரக்கும் முன் ஆழகாலம் தோன்றும் அதை சிவபெருமான் பருகுவார் அதை சக்தி தேவி அவர் கழுத்திலேயே நிறுத்துவார் இது எதை குறிக்கிறது அப்படி விஷம் நாம் பிராணாயாமம் செய்யும் பொழுது தோன்றினால் அதை எவ்வாறு கழுத்தில் நிறுத்துவது சற்றில் விளக்கம் சற்று விளக்கம் இந்த பார்க்கடையில் கடைஞ்ச க கதை இருக்குது பார்த்திங்களா இந்த பார்க்கடல் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மலை இருக்கு பாருங்க அது என்ன மலை ஒரு ஒரு மலை பார்த்தனே இங்கே இருக்க எனக்கு வரமாட்டேங்குது சரி பரவாயில்ல ஏதோ ஒரு மலை அந்த மலை வந்து தான் நம்மளுடைய உடம்பு சரிங்களா அந்த வாசிங்கிறது வந்து அஞ்சு தலை நாகம் அஞ்சு தலை அப்படின்னு சொல்லக்கூடியது தான் நம்மளுடைய ஐம்புலன்கள் மெய்வாய் கண்மூக்கு செவி அப்படின்னு சொல்லக்கூடியது அந்த அஞ்சு புலன்களினுடைய வாயிலிருந்து அந்த அந்த பாம்பு இதிலிருந்து அந்த நெருப்பு வந்துட்டே இருக்கும் அது வந்து பார்த்திங்கன்னா அசுரர்கள் பக்கத்தில் இருக்கும் அந்த நெருப்பு உமிழ உமிழ தான் அந்த அசுரர்கள் கரு நிறம் கொண்டவர்களாக சொல்கிறாங்க அப்போ அந்த ஐம்புலன்களுக்கு நம்ம அடிமைப்பட்டு போயிட்டோம் அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து அந்த அசுரர்களாக கருதக்கூடியவர்கள் அந்த மோசமான ஒரு நிலை இந்த பற்று எல்லாம் தெரிஞ்சிருந்தாலும் அவனுக்கு வந்து ஒரு ஒரு பற்றற்ற நிலைக்கு அவன் போகவே மாட்டான் அந்த ஒரு கருமையான தோற்றம் என்ன புனிதமான நிலை இல்லாத ஒரு நிலை அப்படின்னு சொல்லக்கூடியது பிறக்க இறக்குன்னு சொல்லக்கூடிய அந்த இதில் மாட்டிக்கணுன்னு சொல்லக்கூடியது அந்த நிலைக்கு அவன் போயிடுவாங்கிறதுக்குண்டான ஒரு தாத்மரியமான இது அந்த விஷம் உமிழ்கிறது அந்த அசுரர்கள் மேலே பட்டு அவன் க இதாயிடுறாங்க அப்போ ஐம்புலன்களுக்கு அடிமைப்பட்டு போயிட்டான் அப்படின்னு சொன்னால் இந்த உலக வாழ்க்கையில் அவன் பிடி பிடிபட்டு போயிட்டான்னு அர்த்தம் தேவர்கள் பாருங்கள் அதே அந்த பொன் தேகமான இதுலேயே இப்போ வாழை பிடிச்சிக்கிட்டு இருப்பாங்க அப்படின்னா என்ன அப்போ அந்த ஐம்புலன்களுடைய அந்த அடக்கத்திற்கு இல்லாதவர்கள் அவர்கள் அதற்கு அப்பாற்பட்டு நிலை போன ஒரு காரணத்தினால என்னதான் அவர்களுக்கு அந்த ஐம்புலன்கள் இருந்தாலும் அதை தன்னுடைய கட்டுப்பாட்டில் வச்சுருந்ததுனால அவர்கள் அந்த பொன் தேகத்தோடவே அவர்கள் இருந்தாங்க அப்படிங்கிறத இது அப்போ அந்த மலைங்கிறது நம்மளுடைய உடல் இங்கே தேவர்கள் அசுரர்கள்னு சொல்லக்கூடியது யார் அசுரர்கள்ங்கிறது நம்ம இந்த உலக விஷயத்தில் இருக்கக்கூடிய பிடிப்புகள் எல்லாமே நம்மளுடைய தீய எண்ணங்கள்னு வச்சுக்கோங்க தேவர்கள்னு சொல்லக்கூடியது நமக்கு அப்பாற்பட்டு இருக்கக்கூடிய இறை நினைப்பு இறை நிலை அப்படின்னு சொல்லக்கூடியது அதை வந்து நீங்கள் நல்ல எண்ணங்கள்னு வச்சுங்க இந்த மாதிரி சரிங்களா அந்த ஆமை மேலே வச்சு தான் அதை வந்து இது பண்ணுவோங்க ஆமைங்கிறது நம்ம வாழக்கூடிய இடம் இந்த இடத்துல தான் இந்த பூமி அப்படிங்கிறது பூமி மேலே தான் நம்ம இருக்கோம் அப்போ அந்த பூமி மேலே நம்மளுடைய உடல் இருக்குது நம்மளுடைய இரண்டு எண்ணங்களும் அந்த ஐம்பன்கள்னால தான் கட்டுப்பட்டு இருக்குது இப்போ இந்த உடலை வந்து இங்கே பிறந்து வளர்ந்துகிட்டே இருக்கும் இவங்க இந்த பாம்பு பிடிச்சி அரைச்சிக்கிட்டே இருக்கிறாங்க இந்த தான் நம்மளுடைய வாழ்க்கை நல்ல எண்ணம் தீய எண்ணம் கூட தரம் செய்து போகுது அப்போ அதிலிருந்து நமக்கு நிறைய விஷயங்கள் வெளியே வருது அந்த பார்க்கடல் அப்படின்னு சொல்லக்கூடியது நம்மளுடைய வாழ்க்கை சரிங்களா இந்த நிறைய விஷயம் வெளியே வருது அப்போ அந்த நிறைய விஷயம் வெளியே வர்றதில் ஆக்கமானதும் இருக்குது அழிவானதும் இருக்குது இந்த மாதிரி நிறைய வருது அப்படி வரும்பொழுது அதில் வந்த ஒன்று ஆழகாலம் இன்னொன்று அமிர்தம் முதல்ல வந்தது எது அப்படின்னு சொன்னால் ஆலகாலம் ஆலகாலம் அப்படின்னு சொல்லக்கூடியது என்ன விஷம் அது எங்கே போய் நிற்கிது அது வந்து சிவன் சிவன் எடுத்து வருகிறார் அதை சக்தி போய் பிடிக்குது அப்போ அது எங்கே நின்று வச்சு தொண்டையில் நின்று வச்சு இப்போ இந்த இடத்துல சிவன் சொல்லக்கூடியது நம்மளுடைய ஆன்மா தான் சரிங்களா இந்த இந்த வாழ்க்கையில் வந்து வரக்கூடிய அந்த ஒரு 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 மோசமான விஷயத்தை வந்து தானும் எடுத்துக்குது ஆனால் அது தனக்குள்ளே போய் தன்னை கெடுக்காமல் என்ன பண்ணிடுது அந்த சக்தின்னு சொல்லக்கூடிய அந்த ஆன்ம நிலை அப்படிங்கிறது போய் தடுத்து நிறுத்திடுது அது ஏன் தொண்டையில் காமிச்சாங்கன்னு கேட்டா இந்த இடத்துல ஆழகாலம் அப்படின்னு சொல்லக்கூடிய நம்மளுடைய சளி சளி கோலை இருக்குது பார்த்தீங்களா இங்கே இந்த அண்ணா தான் இருக்கும் அதுதான் விநாயகர் அப்போ இங்கே தான் சளி கட்டும் இந்த சளியை வந்து நம்ம நீக்கணும் இதுக்கு பேர் தான் வழலை வாங்குதல் அப்படின்னு சொல்லுவாங்க எல்லா சிதர்கள் நூட்களையும் வள எல்லாரு முதல் கொண்டு எல்லாம் எழுதுறாங்க வழலை வாங்குதல்னு முதல்ல இதுதான் வரும் இது நம்ம ஆல்ரெடி எல்லாருக்குமே இருக்கோம் அப்போ இந்த ஆழ காலத்தை இங்கே நிறுத்தணும் அப்போ ஆழ காலத்தை நிறுத்தியாச்சு வாழலே இங்கே இருக்குது சிவனே மூர்ஜி இருவர் அப்படின்னா என்ன இந்த உடல் வந்து நஞ்சு போயிருன்னு அர்த்தம் கீழே உழுந்துருவான் அப்போ இதுலேருந்து காப்பாற்றுறதுக்கு ஏது வழி தான் ஒரே வழி அப்போ இந்த உடலை வந்து இன்னும் பக்குவப்படுத்தும் போது அதுலேருந்து அடுத்து வரக்கூடியது என்ன அமிர்தமானது இந்த அமிர்தங்கிறது நம்ம தியான நிலையில் இருக்கும் பொழுது நம்மளுடைய இந்த சிஎஸ்எஃப்னு சொல்லக்கூடிய இந்த இது போய் நம்மளுடைய பைனல் கிளாண்டில் வேலை செய்யும்போது அதுலேருந்து ஒரு என்சைம் செக்ரியட் ஆகுது இப்போ வரைக்கும் அது என்ன ஆகுதுன்னு யாருக்கு தெரியல டிஎம்டின்னு சொல்கிறாங்க பட் அது தானான்னு ஊர்ஜிதமாக தெரியல பட் இனிப்பான ஒரு திரவம் வருது அப்படிம்பாங்க அது வரும்பொழுது இந்த ஆலகாலம் முழுக்க அந்த இடத்துலேருந்து அப்படியே நீங்கி போய் கரைஞ்சு போயிடும் அதுலேருந்து நமக்கு வந்து புத்துயிர் அப்படிங்கிறது கிடைக்கும் இதுதான் அமிர்தம் இப்போ புரியுதா அந்த கதைக்குண்டான ஸ்ட்ரக்சர் எங்கேன்னு அதெல்லாம் முழுக்க நம்மளுடைய உடலும் நம்மளுடைய வாழ்வியலோடு சேர்ந்த விஷயங்கள் இதுதான் இப்போது இப்படி இதெல்லாம் நமக்கு தேவையா அப்படிங்கிற முடிவுக்கு நீங்கள் வரணும் இந்த கதையெல்லாம் எனக்கு தேவையா அதெல்லாம் விட்டு போட்டு நான் பேசாமல் பிராணாயாமத்தை பண்ணிட்டு போனேன்னா ஆல்ரெடி எனக்கு அந்த மூச்சு மூச்சுத்தான இந்த விஷயங்கள்ல மாற்றங்கள் எனக்கு நடக்க போகுது நடந்தால் பிறவநிலை அடைய போகிறேன் அடைஞ்சிட்டு போகணுன்னு திருப்பி இங்கே வரவும் போகிறதில்லை இந்த நூற்களில் என்ன சொன்னாங்கங்கிற பற்றி எனக்கு கவலையும் இல்லை அந்த நிலைக்கு நீங்கள் போவீங்களா இல்லை இந்த வேண்டாத ஆராய்ச்சிக்குள்ளே நீங்கள் போவீங்களா இது இந்த முடிவுக்கு நீங்கள் வாங்க சரிங்களா ரைட் கோடிமணி அப்படின்னு சொல்லக்கூடியவங்க என்ன கேட்குறாங்க கோடிமணியெல்லாம் கொடிமணியான்னு தெரியல ஓகே அவங்க என்ன கேட்குறாங்கன்னா தியான் தியாரம் தியான நிலையில் வந்து ஆரம்பத்தில் உள்ளே தியானம் செய்யும்பொழுது தன்னை அறியாமல் அங்குமிங்குமாய் தலை லேசாக ஆடுகிறது ஸோ இப்படியும் தியானத்தில் நடக்குமா அப்படின்னு சொல்லிட்டு உடம்ப ஆடுறது இந்த மாதிரி தலையா செய்கிறதுங்கிறது இயற்கையாக நடக்கக்கூடிய விஷயந்தான் அதுக்கு வந்து நம்ம ஆட்கொள்ளப்பட்டுக்கூடாது அது வந்து நம்மளுடைய கண் அப் ஆப்வியஸ்லி அது ஆடுதுன்னு உங்களுக்கு என்ன உங்களுடைய மனோ நிலை இன்னும் ஒரு அப்படின்னு அர்த்தம் ஸோ அந்த மாதிரி ஏதாவது உடம்பு ஆடுற மாதிரி இருக்காதுனால நீங்கள் உங்களை கண்ட்ரோல் பண்ணிவிட்டு நல்லா நார்மலாக இந்த உடல் அசையாமல் அப்படி பேசாமல் அமைதியாக உட்காரதுக்கு அந்த நிலைக்கு வந்துக்குங்க நிறைய பேர் என்ன ஆயிடுறாங்கன்னா இதில் தான் சரிக்கு விழுந்துடுறாங்க நமக்கு இப்படி எல்லாம் வரும்பொழுது ஆஹா அப்படிங்க இப்படிங்க அது அப்படி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இப்படி இப்படி அதெல்லாம் ஒன்றும் கிடையாது மனது இந்த அளவுக்கு ஆடாமல் இருக்குதோ அந்தளவுக்கு உடலும் ஆடாமல் இருக்கணும் உடல் வந்து அப்படி பாறை ஓலை இருக்கணும் அப்படிங்கிறாங்க பாறை ஓலைன்னு நின்று அப்படி கல் மாதிரி ஆயிடுறதா இல்லை கல் எப்படி உட்காந்துருக்கும் அசையாம உட்காந்துருக்கோம் அதே போல் உடலும் அசையக்கூடாது மனமும் அசையக்கூடாது இதுதான் தியானத்தில் உண்டான ஒரே நிலை இன்னைக்கு நிறைய யூடியூபில் பார்ப்பீங்க அவங்க ஆடுற டான்ஸுக்கு ஒரு அளவே இல்லை அந்த டிஸ்கோ டான்ஸ் கூட அந்தளவுக்கு ஆடமாட்டாள் சரிங்களா ஸோ அதனால் அதெல்லாம் பண்ணக்கூடாது அந்த மாதிரி ஆகுது அப்படின்னு சொன்னால் உங்களுடைய மனநிலையை ஒரு நிலைப்படுத்திட்டு பெசாம அப்படி அமைதியை உட்காந்துக்குங்க இதெல்லாம் சும்மா அந்த ஆறு மணி பாடி ரிலாக்ஸ் ஆகும்போது அப்படியே இருக்கும் அதுக்கு நீங்கள் அதுக்கு நீங்கள் போய் இதாக உளந்துடக்கூடாது ஆஹா பயங்கரம் என்ன ஒன்றுமோ நடந்துடுச்சு ஒன்றும் இது எல்லாருக்குமே நடக்கும் ஸோ அதுக்கு நீங்கள் போடாமல் அதை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிட்டு அப்படியே அமைதியை உட்காந்துக்கிட்டிங்கன்னா போதும் சரிங்களா ஓகே அடுத்தது லைஃப் ஆஃப் யோகி ஸோ வந்து தம்பி நீ கேட்குறாருன்னா இப்போ நான் ஒரு விஷயத்துக்கு ப்ரே பண்ணுறேன்னு வச்சுக்கோமே சேம் அதே விஷயத்துக்கு ஆப்போசிட்டாக அப்பா அம்மா ப்ரே பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோமே ரெண்டுலேயே எது நடக்கும் பேரண்ட்ஸோட பிரேயர் நமக்கு ஒரு தாக்கத்தை உண்டு பண்ணத்தானே செய்யும் ஸோ அதான் கேட்குறேன் ஒரு விஷயத்துக்காக எல்லாருமே சேர்ந்து வேண்டுனா ஈஸியாக நடக்கும் பேரண்ட்ஸ் ஒரு மாதிரி பிள்ளை ஒரு மாதிரி வேண்டுன்னா எப்படி நடக்கும் எஸ் நீங்களே கேள்வி கேட்டு நீங்களே பதில்னு சொல்லிட்டீங்க ஆப்வியஸ்லி எல்லோரும் ஒன்று ஒன்றா ஒரே இருக்கும் பொழுது தான் ஒரு மாதிரி நடக்கும் அதனால தான் அதுக்கு பேர் குடும்பம்னு பேர் எல்லாரும் ஒருமித்த கருத்தோடு ஒரு மனோ நிலையோடு இருப்பாங்கண்ணே இன்றைக்கி அப்படி யாரும் கிடையாது அந்த காலத்துலேருந்தே அவரும் அப்படி கிடையாது பட் அப்படி இருக்கிறதுக்கு பேர் தான் குடும்பம் சரிங்களா அப்படி இல்லைன்னா அதுக்கு பேர் குடும்பமே இல்லை எல்லாரும் ஒரு ஒருத்தர் பேச கேட்டு ஒரு மனோ நிலையில் இருக்கிறதுங்கிறது பட் எனிவே இன்றைக்கி நம்ம ஃப்ரீடம் சுதந்திரம் செல்ஃப் என்ன சொல்கிறோம் இல்லையா ஸோ அந்த மாதிரி எல்லாம் அந்த மாதிரி ஆகிடுச்சு பட் ஓகே இப்போ நீங்கள் வந்து ஒரு விஷயத்துக்கு விருப்பப்படுறீங்க அவங்க ஒரு விஷயத்துக்கு விருப்பப்படுறாங்கன்னா இந்த ரெண்டு உள்ள ஒரு கிளாஷ் கண்டிப்பாக இருக்கும் இதில் யாருனுடைய அந்த மனோதிடமும் மனோபலமும் இருக்கோ அவர்களோடதே வந்து அந்த இடத்துல வெற்றி பெறும் அடுத்தவங்களோடது கண்டிப்பாக ஒரு ஒரு அடி வாங்கத்தான் செய்யும் ஸோ யார் நினைக்கிறதமும் அதை வந்து பலமாக நினைக்கும்பொழுது அதற்குண்டான காரியம் அப்படிங்கிறது கண்டிப்பாக நடக்கும் அடுத்தது ராதாகிருஷ்ணன் மாணிகவாசம் ஸோ அவர் சார் என்ன கேட்குறான்னா மெடிடேஷன் வந்து பண்ணும் பொழுது வெறுந்தரையிலையோ இல்லை இந்த டைல்ஸ்லாம் வந்து ரொம்ப நேரம் நிற்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க அதுவும் இல்லாமல் இந்த மரப்படுக்கையில் படுத்துக்கிறது இல்லை ஏதாவது ஒரு இன்சுலேஷன் மாதிரி ஏதோ ஒரு விரிப்பு மாதிரி போட்டு தான் படுத்துக்கிறது ஸோ எனர்ஜி ஃப்ளோ வந்து நேரடியாக கிரவுண்டுக்கு போகாது இது வந்து கண்களுக்கு ரொம்ப நல்லது அப்படின்லாம் சொல்கிறாங்களே இது உண்மையாக அப்படின்ட்டு ஆமாங்க இந்த இந்த ஆன் ஆன்மீகம் மெடிடேஷன் எல்லாம் விட்டு போட்டு நம்மளுடைய பெரியவங்க சொன்ன ஒரு விஷயத்தை நான் சொல்லிட்டேன் எங்கள் அப்பச்சி எப்போவுமே சொல்லுவார் வெறுந்தரையில் படுக்காதரா ரத்தம் சுண்டிப் போயிடும் அப்படிம்பாரு இந்த சின்ன பையனாக இருக்கும்போது எங்கள் வீட்டிலெல்லாம் சிமிட்டி தரை சரிங்களா பழைய பழைய இது சிமிட்டி தர தான் இருக்கும் இந்த டைல்ஸ் அதெல்லாம் கிடையாது இப்போ மேலே இருக்கிறது வந்து டைல்ஸ் எங்கள் அப்பா பண்ண வேலை கீழெல்லாம் பார்த்தோம்னா சிமிட்டி தர தான் இருக்கும் அப்போ அது பார்த்துட்டு ஜில்லு ஜில் ஜிலி ஜில்லுன்னு இருக்கும் அந்த வெய்ய காலமானாலுமே அந்த சிமிட்டி தரை பார்த்தீங்கன்னா பயங்கர சில்லுன்னு இருக்கும் அப்படி படுத்தா சோகமாக இருக்கும் அந்த சிமிட்டி தரையில் அப்போது எங்கள் அப்பட்சி சொல்லுவார் டே கீழே படுக்காது ஏதாவது போடு ஒரு துண்டாக ஏதோ ஒன்று போட்டு போடு எல்லாம் ரத்தம் சுண்டி போயிடும் அப்படிம்பார் அப்போ என்ன ஆகுதுன்னா அந்த சில்லஸ் உடம்புக்குள்ளே போகும்போது நம்முடைய ரத்தம் சுண்டுது அப்படின்னு சொன்னால் நம்ம பாடி வீக் ஆகுது அப்போ அந்த பிளட் ஃப்ளோ வந்து அந்த இடத்துல எங்கேயோ கெட்டு போகுது அப்படின்னு அர்த்தம் ஏன்னா ஏதோ ஒரு இடம் உறையுது அப்படின்னு சொன்னால் அந்த இடத்துல ப்ளட் ஃப்ளோ சரி இருக்காது அப்போ ரத்தம் சுண்டுது அப்படின்னு சொன்னால் ரத்தம் ஆவியாகிறது கிடையாது அந்த இடத்துல பிளட் ஃப்ளோ மிஸ் ஆயிடும் ப்ளட் ஃப்ளோ மிஸ் என்ன ஆகும் நமக்கு வந்து அந்த இடத்துல ஏதாவது நரம்பு நாளங்கள் பிரச்சனையோ அப்புறம் நாளைக்கு மசில் கிராமப்பு அப்படியே ஒவ்வொன்றா பில்ட் ஆக ஆரம்பிக்கும் அதனால் வெறுந்தரையில் படக்கூடாது அப்படிங்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்குது அதே போல் இப்போ இருக்கக்கூடிய டைல்ஸு கிரானைட்டு பெருமைக்கு நம்ம எல்லாம் போட்டுக்கிறோம் இது என்னென்னா அதிகப்படியான சூட்டையும் வெளிக்காட்டிடும் அதிகப்படியான குளிர்ச்சியும் வெளிக்காட்டிடும் ஒரு ஆள் கூட மொசைக்கு டைல்ஸு கிரானைட்டு போட்ட ஒரு கால் கால்வெளி இல்லைன்னு சொல்கிறீங்களான்னு பாருங்களேன் அத்தனை பேரும் கால் வலிக்குது முட்டு வலிக்குது கால் வலிக்குது முட்டு வலிக்குது ஆனால் பெருமைக்கு ஏற்ற மாதிரி அதை போட்டு வச்சுக்கிறது வீட்டுக்கு எதுக்கு இந்த இந்த சொந்த காசில் சூனியம் வைக்கிற வேலை தான் அப்போது இதிலிருந்து வரக்கூடிய அந்த இது எனர்ஜி இல்லை அது வந்து அந்த சூட்டையோ இல்லை அந்த குளுமையவோ அதிகமாக உள்வாங்கி வச்சுக்கும் இது வெளியே கொடுக்கும்போது உடம்பு வந்து அதை தாங்காது சரிங்களா அப்போ இந்த காரணத்தினால அது சிமெண்ட் தரையானாலும் சரி டைல்ஸ் ஆனாலும் சரி நீங்கள் வந்து வெறுந்தரையில் இருக்கக்கூடாது ஃபஸ்ட்டு விஷயம் ஆனால் டைல்ஸ் வந்து பாதிப்பு இன்னும் கொஞ்சம் கூட டைல்ஸு கிரானைட்டு மொசைக்கு எதாது இருந்தாலும் அது பாதிப்பு இன்னும் கொஞ்சம் கூட ஏற்றி கொடுத்துரும் உடம்புக்கு அதனால அது இன்னும் கொஞ்சம் கூட டேஞ்சர் ஒன்று மெடிட்டேஷன் பண்ணும்பொழுது ஏன் உட்காரக்கூடாது அப்படின்னு சொன்னால் வெறும் மண்ணு தரையில் கூட போய் உட்காரக்கூடாது ஏன்னா பாடி வந்து மேக்னெட்டிக் பவர் பாடி ஐ மீன் ஏர்த்துக்கு வந்து பூமிக்கு வந்து மா மேக்னெட்டிக் பவர் ரொம்ப அதிகம் இப்போ நம்ம மெடிடேஷனில் பொழுது பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா நமக்கு வந்து இந்த எனர்ஜி ரிசீவிங் கெப்பாசிட்டி அதிகமாகும் அப்போ பூமியிலிருந்து நேரடியாக அந்த எனர்ஜி நம்ம மேலே ஏறிச்சு அப்படின்னு சொன்னால் அவ்வளோ சீக்கிரம் உடல் அப்படிங்கிறது வந்து தாங்காது சித்தர்களே ஆனாலுமே அவர்கள் வந்து புளித்தோலோ இல்லை அவங்க அது வேட்டி கட்டியிருப்பாங்கள்ல அந்த வேட்டியை கோவணமும் மேலே வேட்டி கட்டியிருப்பாங்க அந்த வேட்டியை விரித்து அது மேலே தான் உட்காருவாங்க அப்போது அந்த ஒரு ஒரு ப்ரொடெக்ஷன் ஒரு இன் சின்ன இன்சுலேஷன் லேயர் வந்து இருக்கும்போது நம்மளுடைய உடலை வந்து அது வந்து பாதுகாப்பாக வச்சுக்கும் கண்டிப்பாக அது இல்லாமல் நம்ம பண்ணக்கூடாது நடக்கிறதே பார்த்தோம்னா இப்போ நிறையா பிளாஸ்டிக் அது இதெல்லாம் ஆகிப்போச்சு மரத்தினாலான பாதுகைகள் போட்டு நடப்பது அப்படிங்கிறது சிறப்பு அப்புறம் அந்த காலத்தில் ராஜாவே பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன் தங்கத்தினால கட்டில் போட்டிருப்பாங்க எல்லாமே ஓகே அது ராஜாக்கு அவங்ககிட்ட எல்லாம் இருக்குது வெளியும் தங்கத்துலேயும் விட்ருப்பாங்க அதை தவிர்த்து எல்லாமே மரத்தினால் ஆனது தான் போடுவாங்க மரம் வந்து இட்ஸ் வெரி குட் இன்சுலேட்டர் அது வந்து ஒரு ஒரு அதிகமான சூட்டையும் வெளியே காட்டாது அதிகமான குளிர்ச்சியும் காட்டாது அது ஒரு நியூட்ரலாக அப்படியே நம்மளை வச்சுட்ருக்கோம் இது உடம்புக்கு வந்து ரொம்ப நல்லது அதுவும் என்ன மரம் பயன்படுத்துகிறோங்கிறது ரொம்ப முக்கியம் அதுக்கேற்ற மாதிரி ரியாக்ஷன்ஸ் மாறும் அதனால தான் அந்த ஆன்மீகமாகட்டும் இல்லை மாந்திரிகாகட்டும் ஒரு ஒரு சித்துக்கள் வாங்கிக்கணும்னு சொன்னால் ஒரு ஒரு பர்டிகுலர் மரத்தில் தான் பழக செஞ்சு உட்காரணும் அப்படிம்பாங்க அப்போ படுக்கைக்கு எந்த மரம்னு எனக்கு தெரியல ஒரு நல்ல தச்சு இது மரத்தச்சரட்டை கேட்டிங்கன்னா அவங்க சொல்லுவாங்க ஸோ இந்த மரத்தில் தான் சும்மா இப்போ நம்ம போகிறோம் ரூபாய்ங்க ஒரு கட்டல் வாங்கிட்டு வரலாம் அப்படியெல்லாம் வாங்கக்கூடாது அப்படியெல்லாம் அந்த மரம் அப்படிங்கிறத சும்மா ரேண்டமெல்லாம் சூஸ் பண்ணிவிட்டு வரக்கூடாது சரிங்களா ஸோ ஒரு நல்ல ஒரு மரத்தச்சரட்டை போய் இந்த யூடியூப் போனோம்னா அப்பர் வுட்ஸ்னு ஒருத்தர் இருப்பார் எனக்கு யூடியூப்பில் தான் தெரியும் அவர் மட்டும் இல்லை ஊர் உலகத்தில் நிறைய நல்ல தச்சர்கள் உண்டு நீங்கள் கண்டிப்பாக போய் பாருங்கள் நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன் அந்த அப்பர் வுட்ஸுன்னு சொல்லிட்டு சென்னைக்காரர் சென்னைக்காரங்க போய் பாருங்கள் அவர்கிட்ட கேட்டிங்கன்னா அவருக்கு இந்த மாதிரி நிறைய விஷயம் சொல்லி தர்றார் இந்த மாதிரி குழந்தைகளுக்கு மர பொம்மை ஏன் செஞ்சு கொடுக்கணும் அது என்ன மரத்தில் செய்யணும் அது கடிக்கும் பொழுது இந்த வாயில் கையில் இப்படி வச்சிருக்கும்போது காலிலலாம் போட்டு ஊருட்டிகிட்டு இருக்கும் ஏன் அதை வந்து மர மரத்துனால செஞ்சு கொடுத்தாங்க அப்படிங்கிறதுக்கு அவர் அர்த்தம் சொல்கிறார் அவர் நல்ல ஒரு நாலேஜ் உள்ள ஒரு தச்சர் தான் அப்பர் வுட்ஸ்ன்னு சொல்லி யூடியூப்பில் அடித்து பாருங்க வரும் நெட்டில் தெரிய காண்டாக்ட் வருது சென்னைக்காரர் அப்போது ஒரு ஒரு மரம் வந்து அந்த மாதிரி ஒரு பட் ஏன்னா அது இயற்கையாக நடக்கிறது அதை வெட்டிகிட்டு வந்தாலுமே அதுலேருந்து வரக்கூடிய அந்த எனர்ஜி வந்து வெளியே வந்துக்கிட்டே தான் இருக்கும் அது நம்மளுடைய பாடியை ஒரு மாதிரி அஃபெக்ட் பண்ணும் ஸோ ரேண்டமாலாம் வந்து ஒரு பழகை போட்டு உட்காடுறது அது தியானத்துக்காகட்டும் இல்லை உணவுக்காகட்டும் ரேண்டமாக உட்காடுறது இல்லை ஒரு ஒரு ரேண்டமாக ஒரு கட்டளை வாங்கிட்டு வந்து படுக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் பண்ணக்கூடாது ஸோ மரம் இஸ் எ வெரி குட் திங் ஃபார் நம்ம தூங்குறதுக்காகட்டும் உட்காரக்காகட்டும் எல்லாத்துக்குமே அப்படி இல்லை அதெல்லாம் இல்லைங்க நமக்கு அந்த வசதி வாய்ப்போ இல்லை வீட்டில் அந்த மாதிரி எல்லாம் அமைப்பு இல்லை அப்படின்லாம் சொன்னிங்கன்னா கீழே உட்காறதுக்கு சாப்பிட்றதுக்கு ஆனாலும் சரி இல்லை தியானத்துக்கு உட்காடுறீங்கனாலும் சரி ஏதோ ஒரு நல்ல விரிப்பு போட்டுங்க பெட்ஷீட் இருக்கா பெட்ஷீட் வந்து கொஞ்சம் கடி ஒரு கன கனமாக இருக்கிற மாதிரி மடிச்சு அது மாதிரி உட்காருங்க அப்புறம் இந்த யோகா மேட்னு சொல்லி எல்லாம் ரப்பர்லேயும் பிளாஸ்டிக் அதெல்லாம் வேண்டாங்க சும்மா துணிங்க ஒரு பெட்ஷீட் போட்டு உட்காருங்க போதும் அதெல்லாம் போதும் அந்தளவுக்கு ஒரு இன்சுலேஷன் இருந்தால் போதும் இருந்தரையில் உட்காராதீங்க அவ்வளோதான் துணி போட்டுருக்குல்ல அப்போ அது சித்தர்கள் வந்து வேட்டி விரிச்சு உட்கார்ந்தாங்கன்னா அவங்க உடம்பு வந்து கொஞ்சம் நல்ல பக்குவப்பட்டிருக்கும் அவங்க கொஞ்சம் அந்த வேட்டி விரிக்கிற அளவுக்கு அந்த திக்னஸ் இருந்தால் போதும் அவங்களால தாங்கிக்க முடியும் நம்மளும் அதுவும் அவங்களும் ஒன்றா அப்படின்னு நீங்களே மனசில் நினச்சிங்க இப்போது வேட்டி விரிச்சா போதுமா இல்லை வந்து பெட்ஷீட்டு கொஞ்சம் கனமாக விரிக்கணுமா நீ ஒரு மொழிக்கு வந்துக்க வேண்டியது தான் வேறு ஒன்றும் இல்லை வசதி வாய்க்கப்பட்டவங்களா இல்லை இந்த மாதிரி ரிசோர்ஸ் எல்லாம் கிடைக்க வாய்க்கப்பட்டவங்க ஒரு நல்ல தச்சர்கிட்ட சொல்லி உங்களுடைய காரண காரியத்தை சொல்லி அவர்கிட்ட கேட்டிங்கன்னா அவர் வந்து நல்லபடியான ஒரு மரத்தடாலான ஒரு விஷயத்தை செஞ்சு தருவார் சரிங்களா இதெல்லாம் தான் காரணம் அதனால் வெருந்தரையெல்லாம் நடக்கிறது மண்ணு தரையில் நீங்கள் வெறுங்காலும் நடக்கலாம் பிரச்சனை இல்லை இந்த ரோட்லலாம் ஒரே புழுதிங்க கூப்பியுமே இருக்குது நல்லது நடக்க நடக்கிறதுலாம் நல்லது தான் முடிஞ்ச அளவுக்கு மரப்பாதகைகள் போட்டுக்கிறது நல்லது நீங்கள் வித்தியாசம் நல்லது தான் ஆனால் வித்தியாசமாக பாப்பானுங்க பைத்தி ஏறினுங்க நம்மளை பைத்தி ஏறன்னு சொல்லுவாங்க போனால் பட் எனிவே எனிவே பட் வுட் இஸ் அ குட் மேட்ருங்க அப்படி இல்லைன்னா தியானத்துக்கோ கீழே உட்காரக்கோ ஏதோ ஒரு விரிப்பு வச்சு உட்காருறதுதான் சாலச்சிறந்தது வெறுந்தரையெல்லாம் எதையும் பண்ணக்கூடாது அந்த எனர்ஜி வந்து பாடிக்குள்ளே ஃப்ளோ ஆகிறது வந்து நம்மளுடைய சிஸ்டம் கொலாப்ஸ் பண்ணி விட்றோம் அவ்வளோ எனர்ஜி நம்மளால் தாங்கிக்க முடியாது உடல்னால் அவ்வளோதான் ரைட் ஸோ இதான் உண்டான கேள்விகள் அதற்குண்டான பதில்கள் பிடிச்சிருந்துருக்குமேட்டிவாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் நாளைக்கு வேறு ஏதாவது ஒரு சுவாரஸ்யமான செய்தியில் சந்திப்போம் வரையும் தொடர்ந்து எழுந்திருங்கள் நான் உங்கள் இடத்துல இந்த பண்ணி நன்றி